நீங்கள் டேஸ்ட் பண்ணுங்கள், உங்கள் உடம்புக்கோ உங்களுக்கு எதுவும் ஆகலை சொல்லுங்கள், அப்புறம் நான் சாப்பிட்றேன். ஏன்னா எனக்கே கொஞ்சம் பட்டர்ஃப்ளை வழங்கும் மாஸ்டர் ஷெஃப் தமிழ் வரும் சனி மற்றும் ஞாயிறு இரவு 9:30 மணிக்கு உங்கள் சன் டிவியில். உங்க மேல வச்சிருக்கிற பாசத்தாலையும் எப்படியும் அவளை நீங்க புரிஞ்சுப்பீங்கிற நம்பிக்கையிலையும் அவர் ரொம்ப பொறுமையா இருக்கா. ஆனா நீங்க அவளை ஒரு பொம்மை மாதிரி நடத்திட்டு இருக்கீங்க. பிளீஸ் அவ மேல பாசத்தை காட்டுங்க, அவ மேல கொஞ்சம் அக்கறையா இருங்க. எல்லாத்துக்கும் மேல தாம்பத்தியம்னு ஒண்ணு இருக்கு. அவளுக்கான எவ்வளவு கனவுகள் இருக்கும், எதிர்பார்ப்புகள் இருக்கும். இது எல்லாமே அவளை எவ்வளவு புண்படுத்தும். அதுக்கும் மேல அவளோட குடும்பத்துக்கு இந்த சூழல் எவ்வளவு வேதனையா கொடுக்கும். கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ். சக்தி பேசி முடிச்சிட்டீங்களா? சக்தி ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோங்க, நான் மல்லிகாவை மனைவியை எப்பவுமே நினைச்சதில்லை. என் வீட்டில் இருக்கிறவங்க தான் மல்லிகாவை என் மனைவியை அந்த வீட்டில் கூட்டிட்டு வந்து வச்சிருக்காங்க. ஆரம்பத்தில் நான் மேலே எரிஞ்சு விழுந்துட்டு தான் இருந்தேன். இப்ப நல்லா தான் பேசிட்டு இருக்கேன். இதை பாருங்க சக்தி, கணவன் மனைவி உறவுங்கிறது வெறும் உடம்பு சார்ந்த விஷயம் மட்டும் இல்லை, ரெண்டு மனசு இணைகிற அற்புதமான விஷயம். அந்த மாதிரியான மனசோட என்னால மல்லிகாவோட இணையவே முடியல. என் மனசுல இன்னும் பாரதி தான் நிறைஞ்சிருக்கா. என்னால எப்படிங்க அந்த இடத்துல மல்லிகாவை வச்சு பார்க்க முடியும்? இது பாருங்க, பாரதி மாதிரியே தான் மல்லிகாவும் உங்க மேல அன்பும் பிரியமா வச்சிருக்காங்க. அவங்கள போய் ஏத்துக்க முடியாதுன்னு சொல்றீங்களே. சக்தி நீங்க சொல்றது என் மூளை கேட்டது, ஆனா என் மனசு கேட்டல. சக்தி அது மட்டும் இல்ல, இவதான் என் மனைவி, இவகிட்ட தான் எல்லாத்தையும் பகிர்ந்துக்கணும், இவ கூட தான் வெளியில போகணும். இப்படி எந்த ஒரு எமோஷனும் மல்லிகா மேல எனக்கு வரவே இல்லை. சக்தி நான் ஒண்ணு சொன்னா தப்பா நினைச்சுக்காதீங்க. சொல்லுங்க சார். எனக்கு உங்க மேல இருக்கிற பாசம், பரிவு, ஈர்ப்பு அது கூட எனக்கு மல்லிகா மேல வரவே மாட்டேங்குது. என்ன சொல்றீங்க சக்தி? நான் சொல்றது உண்மை. உங்ககிட்ட எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணிக்கணும்னு தோணுது, ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுது. ஆனா மல்லிகா கிட்ட அந்த எண்ணம் வரவே இல்லை. அவ ஏதாவது கேட்டா பதில் சொல்லணும்னு மட்டும்தான் என் மனசு தயாரா இருக்கு. என்ன என்ன பண்ண சொல்றீங்க சக்தி? இது பாருங்க, மல்லிகாவோட வாழ்க்கை தொடங்க முயற்சி பண்ணுங்க, அது மட்டும்தான் எல்லாருக்குமே நல்லது. சக்தி இந்தா காஃபி எடுத்துக்கோ. சக்தி அவர்கிட்ட பேசுறேன்னு சொன்னியே, பேசுனியா? அவர் என்ன சொன்னாரு? இல்ல மல்லிகா, சில விஷயங்கள் உடனே நடந்துராது இல்லையா? புரியல சக்தி, என்ன சொல்ற? அவர் என்ன சொன்னாரு? முதல்ல அத சொல்லு. அதுதான் நான் சொல்றேன், சில விஷயங்கள்ல நம்ம உடனே ரிசல்ட் எதிர்பார்க்க முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா தானே பதில் கிடைக்கும். ஏன் இந்த மாதிரி சொல்ற? அவர் என்ன சொன்னாரு நேரடியா சொல்லு. நான் சொல்றது உனக்கு புரியலையா? நேத்து அவர்கிட்ட நான் பேசினேன், இனிமே அடுத்தடுத்தும் பேசுவேன். இந்த மாதிரி தொடர்ந்து பேசினாலே அவரு கன்வின்ஸ் ஆகலாம்ல. நேத்து நைட்டு நீ அவர்கிட்ட என்ன பேசின, அதுக்கு என்ன பதில் சொன்னார்னு சொல்லு. இல்ல மல்லிகா, உன்னை பத்தி நான் பேசினேன், அவரு எமோஷனலா ரெண்டு பேருக்கும் கனெக்ட் ஆகலன்னு சொன்னாரு. இதுக்குதான் நான் சொல்லாம இருந்தேன். நீ இப்படி திரும்ப திரும்ப கேட்டதுனால நான் சொல்ல வேண்டியதாயிடுச்சு. அப்போ அவருக்கு என் மேல கொஞ்சம் கூட பாசம் அன்பெல்லாம் எதுவுமே இல்லையா? அப்போ என்கிட்ட ஒரு கடமைக்காக தான் பேசுறாரு இல்ல? மல்லிகா பிளீஸ், அப்செட் ஆகாது. அவரை மெல்ல மெல்ல பேசி சரி பண்ணிடலான்னு தோணுது. பிளீஸ் கொஞ்சம் பொறுமையாரு. எவ்வளவு நாள் பொறுமையா இருக்கிறது? பரவாயில்ல மல்லிகா, நீ என் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும். அந்த அன்புக்கு சமமான அன்பு மட்டும் இல்ல, அதுக்கு மேலயும் நான் உன் மேல அன்பு வச்சிருக்கேன். என் வாழ்க்கை புதிரா இருந்தாலும் உன் வாழ்க்கையில எந்த கஷ்டமும் வரக்கூடாதுங்கிறதுல நான் உன் அம்மாவை விட ரொம்ப தெளிவா உறுதியா இருக்கேன். நான் எப்படி அந்த கடவுளை நம்புறேனோ நீயும் அதே மாதிரி நம்ப. அந்த கடவுள் தான் நம்ம ரெண்டு பேர் வாழ்க்கையிலையும் விளக்கேத்தி வைக்கணும்.